வணக்கம். நான் வந்து திண்டல் வில்லேஜ்னு சொல்கிற உச்சம்பட்டின்ற கிராமத்தில் நான் இருக்கிறேன். இந்த கதிரி கலக்காயின்றது வந்து யூடியூப்பில் பார்த்தேங்க, கொஞ்சம் நிறைய மகசூல் கொடுக்குறதாக வந்து கேள்விப்பட்டு இந்த விதையை வாங்கி காரிமங்கலம் ஆஃபீஸில் கிடச்சி அவங்க வந்து கேட்டு அதுக்கு பின்னாடி வாங்கி இதை நான் போட்டேன். வந்து எருவு போட்டேன், நல்லா புழுதி எடுத்து பெட்டு சிஸ்டரில் பண்ணேன் இதை நான். ஏன்னா நார்மலாக போடும்போது அது வந்து அது கலக்காய் வந்து எப்படின்றதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் பெட்டு சிஸ்டம் போட்டு ஒரு இந்த சைனாவிலேருந்து வர மிஷின் ஒன்று இருக்குது, அந்த மிஷினை வச்சு கரெக்டாக வந்து முக்கால் அடிக்கு முக்கால் அடின்ற மாதிரி நான் போட்டு ஒரு பெட்டில் மூணு லைன் போடுறேன். மூணு லைன் போட்டு அந்த மூணு லைன்லேருந்து பராமரிக்கும் போது நிறைய கோரைகள் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு சில மருந்துகள்லாம் அடித்து கொத்தி கொத்துறது தான் பெரிய பிரச்சனை இருக்குது, ஆளுங்களுடைய பிரச்சனை. பண்ணீர் அடிப்படையாக ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறேன். இது 120 நாள் வந்து வெள்ளாமன்னு சொன்னாங்க. ஒரு ஏக்கருக்கு 6 டப்பர் எருவு போட்டேன். இதெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஆரோஸ் பண்ணி நடந்துட்டுருக்குது. ஐயா அவங்க வந்து இந்த விதை போட்டிக்குன்னு சொல்லி கலக்கா விதை போட்டிக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய இதுக்கு வந்து இன்றைக்கி ஆரோஸ் பண்ணி பண்ணிட்டுருக்குறாங்க. 70 மூட்டை வழியும் கூட இந்த கலக்காய் எடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த என்னுடைய கலக்காயில் வந்து ஒரு 70லேருந்து 120 காய் வள்ளிங்க இருக்குது. இது இன்னும் அதிகமாக வந்திருக்கணும். அதுக்கு செய்ய வேண்டியது வேலையெல்லாம் எனக்கு இருக்கிற லேபரில் அது பண்ண முடியல. அதனால் ஏக்கருக்கு 50 மூட்டை கிடைக்குன்ற மாதிரி நான் ஒரு யோசனை பண்ணேன். ஒரு மூட்டைக்கு 41 கிலோன்ற மாதிரி காஞ்சி காய் எதிர்க்கும். சராசரி எடுத்தால் கூட 70 காய் இருக்குது. அந்த கணக்கு போட்டால் நான் வந்து எத்தனி செடி போட்டுன்ற அளவுக்கு இதில் எண்ணிக்கை இருக்குது. அதனால் அந்த எண்ணிக்கை பிரகாரம் எனக்கு கிடைக்கும்போது 50 மூட்டை இது கிடைக்கிது. ஏக்கருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கொத்துறதுக்கு வாய்ப்பு வச்சு அதுக்கு மேலே இது ஓட்டுறது பெட்டு இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு எனக்கு வந்து 25,000 ரூபா செலவாயிருக்குது மொத்தம். அதுக்கு மேலே 6 வருஷம் மார்க்கெட்டில் இன்றைக்கி 66 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க காஞ்சி காய். ஒரு 5 ரூபாய் இது கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே 2 டன் கேரண்டியாக கிடைக்கும் சார். இன்றைக்கி 60 ரூபா போட்டால் கூட ஆனாங்க 24. அப்படிங்கும்போது 50 மூட்டைக்கு என்னாச்சு? இது எல்லா விவசாயம் செய்யலாம் தைரியமாக. காரணம் என்னங்க, ஏன்னா கலக்காயில் 1 லட்சம் ரூபா ஒரு ஏக்கர் கிடைக்குதுன்றது அது சாதாரண விஷயம் இல்லை. கண் கூட பார்க்குறேங்க, இந்த மகசூல் இருக்குது. வேற என்ன சொல்ல முடியாது. கலக்காயெல்லாம் வந்து நாங்கள் பரம்பரையாக பண்ணிட்டு இருந்த கலக்காயெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை, அது நார்மல் 20-25 மூட்டைக்கு தான் நாங்கள் விளைச்சோம். இது 50 மூட்டைன்றது இருமடங்காக தானே இது. அப்படி இருக்கும்போது இது வந்து சரியான ஒரு இதுதான். காலப்போக்கில் இதை நல்லபடியாக, அதாவது வந்து எல்லாம் பண்ணுறன்ற மாதிரி பண்ணால் இது வராது, கிடைக்காது, வேஸ்ட்டு. மற்ற நாம் வந்து இப்போ நாங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்கள் முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் விவசாயம் தான். அப்படிங்கும்போது அத நிலையில் கலக்காய் போட்ட மாதிரி இதையும் போட்டால் நிச்சயம் கிடைக்காது, அந்த இது இலக்க எடுக்க முடியாது. ஆமாம், தொழில்நுட்பம்னால் இது அதிகமான சத்து தேவைப்படுது. ஏன்னா நிறைய ஹீல்டு, அது ஒரு 20-25 காய் பிடிக்கிற இடத்துல ஒரு 100-150 காய் பிடிக்குதுன்னா அப்போ அதிகமான வந்து சத்து இருந்தால் மட்டும்தான் அது. ஜிப்சம் ஏக்கருக்கு 4 மூட்டை ஜிப்சம் போட்டேன், நுண்ணுட்ட சத்து, அந்த இது 2 முறை அடித்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போனதுனால ஆனால் நோய் வர்றதில்ல எதுக்கு சார். எல்லா கலக்காயினாலையும் புழு நோய் இல்லை, வேறு ஏதாவது இலை நோயோ இல்லை தண்டுவதோ எதுவுமே வராது இதுக்கு வந்து. ஆனால் இந்த விதநேத்தியை அவசியமாக பண்ணணும். விதநேத்தியை வந்து இது அவசியமாக பண்ணிதுனா தான் நமக்கு எதுவும் இதில் எதுவும் அதிகமாக செடி எந்த செடியும் சாகலை. கலக்காயில் நிறைய வேர்ப்புழு அடிக்கும், அந்த துந்துருவெல்லாம் இருக்கும், இதில் அந்த பிரச்சனை இல்லை. ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தியான விவசாயம். நன்றி சார். நன்றி.